பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நான் சில காணொலிகளை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலிகளில் ஒரு பிரதான விடயத்தை குறித்து அதில் கருத்து பதிவிட்டிருந்தேன். இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். காரணம், தற்பொழுது அந்த நான் குறிப்பிட்டிருந்த விடயத்தை மையப்படுத்தி இப்பொழுது அதன் வீரியத்தை அறிந்து பல தலைவர்கள் கருத்துக்களை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். 2009 ஈழத்தில் நடந்த அந்த கொடூர சம்பவம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே அதை மீண்டும் மீண்டும் பதிவிடுவது என்பது ரணத்தை மீண்டும் ரணமாக்குவது போன்ற ஒரு விடயம். அந்த சூழலில் பல ஈழச் சொந்தங்கள் தங்களுடைய வாழ்வுக்காக இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அப்படி வருகை தந்திருந்தவர்களை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கமும் தமிழக ஆட்சியாளர்களும் அவர்களுக்காக சிறப்பு முகாம்களை அமைத்து கொடுத்திருந்தார்கள். இந்த சிறப்பு முகாம்களில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தையும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள், அல்லது ஒரு திட்டத்தையும் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த முகாம்களில் வாழக்கூடிய ஈழச் சொந்தங்கள் தங்களுடைய அதாவது தொடர்புகளையோ அல்லது தங்களுடைய செயல்பாடுகளையோ வரையறுக்க வேண்டும் என்பது அதில் ஒரு கருத்தாக்கம். இதன் பின்னணிக்குள் நாம் செல்கின்ற பொழுது அல்லது அதை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது ஏறக்குறைய அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நகர்வைத்தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் தகவல். ஆனாலும் சில விடயங்களில் அவர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டன. அந்த சலுகைகள் கூட பெருவாரியாக அவர்களை பெரும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சலுகைகளாக இல்லை. தற்பொழுது அகதி முகாமுக்குள் சென்று யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்றால் கூட அவர் பலரிடம் அனுமதி பெற்றுதான் அந்த அகதி முகாமுக்குள் சென்று அவரால் உதவி செய்ய முடியும். ஒருவர் பல முறை அந்த அகதி முகாமுக்குள் சென்று உதவிகளை செய்துவிட்டால் அவர் மீது ஒரு சந்தேக பார்வை உளவுத்துறைக்கோ அல்லது இந்திய அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கோ ஏற்பட்டு விடுகிறது. எனவே அவர் ஒரு அதாவது ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுகிறார். இதனால் அந்த முகாம்களுக்கு உதவி செய்வதற்கோ அல்லது முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழச் சொந்தங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கோ பெருவாரியாக யாரும் முனைப்பு காட்டுவதில்லை. தமிழகத்தில் பல கட்சிகள் இருக்கின்றன. பல கட்சிகள் ஈழ விடயங்களை குறித்தும் தமிழர்களுடைய விடயங்களை குறித்தும் பேசக்கூடிய பல கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிகள் அகதிகள் முகாம்களில் இருக்கக்கூடிய அவலங்களை குறித்தோ அல்லது அகதி முகாம்களில் அவர்கள் பட்டு கொண்டிருக்கின்ற துயர்களை குறித்தோ பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை என்பதை விட அதை தங்களுடைய கவனப்பொருளாக கொண்டு செல்வது கூட அவர்களிடம் இல்லை. தேவைப்படுகின்ற பொழுது மட்டுமே ஈழம் சார்புடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற அரசியல் நோக்கர்கள் அல்லது அரசியல் பயணிப்பவர்கள் இங்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த முகாம்களில் தங்களுடைய வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழச் சொந்தங்களுக்கான விடிவுகள் எழுதப்படாமலே இருந்து கொண்டு இருக்கின்றன. ஏறக்குறைய எப்படி இலங்கையிலே முகாம்களில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதைவிட ஒருபடி மேலே போய் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வித்தியாசம் இவ்வளவுதான் என்று பலர் கருத்துக்களை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது திருச்சியில் அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழச் சொந்தங்கள் தங்களுடைய பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை எடுத்தார்கள். அந்த போராட்டங்கள் தொடர் போராட்டங்களாகவும் அறவழி போராட்டங்களாகவும் உருமாறிக்கொண்டு இருந்தன. தற்பொழுது 10 பட்டினி போராட்டம் நடந்தது. அதில் 2 தற்பொழுது தற்கொலை முயற்சிக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கேள்விப்பட்டு அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழச் சொந்தங்களுக்கு விடுதலை வேண்டும், எனவே அகதி முகாம்களை கலைத்து விடுங்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய
பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் அதை குறித்து ஒரு நீண்ட அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் ஆட்சியாளர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அகதி முகாம் என்ற பெயரில் ஈழச் சொந்தங்களுக்கு கொடூரங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள், இலங்கை ஆட்சியாளர்கள் செய்ததைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம், இலங்கையிலிருந்து இங்கு வந்து வாழ்வாதாரத்தை தேடி வந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்கின்ற முகாம்கள் சித்திரவதை கூடங்களாகவும் சிறைச்சாலைகளை விட கொடூரமானவைகளாகவும் இருக்கிறது, எனவே அந்த சிறப்பு முகாம்களை கலைத்து விடுங்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தற்பொழுது நாமும் இதை மையப்படுத்தி சில விடயங்களை பேச வேண்டிய ஒரு களம் இருக்கிறது அல்லது ஒரு தேவை இருக்கிறது என்பது நிஜம். காரணம், ஈழ விடயங்களை குறித்தும் ஈழச் சொந்தங்களை குறித்தும் அழுத்தமான பல பதிவுகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த அகதி முகாம்கள் என்பது ஈழச் சொந்தங்களுக்கு ஒரு சிறைதான் என்பதை நாம் அழுத்தமாக பல காணொளிகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். தற்பொழுது அதைத்தான் தமிழக அரசுக்கு நாம் வைக்கின்றோம். இங்கு இருக்கின்ற அகதி முகாம்களில், அதாவது சிறப்பு முகாம்கள் என்ற பெயரில் வைத்திருக்கின்ற பல முகாம்களில் அவர்களுக்கு தேவையான பல விடயங்களை அரசாங்கம் செய்கிறது என்ற தகவல் ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள், அதற்கு ஆதாரங்களையும் தருகிறார்கள். அதற்கு நாம் மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் மனிதனுடைய சுதந்திரம் என்று ஒன்றிருக்கிறது, தனக்கு தேவையானதை தான் உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது, தன் சந்ததிகள் இந்த மண்ணில் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கிறது, இதற்கான களங்களை உருவாக்குவதற்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதுவரை எந்த முனைப்பும் காட்டவில்லையே என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வைத்து பேசுகின்ற பொழுது ஈழ விடயத்தில் இக்கட்சிகள் செய்த உதவிகளும் பேசப்படுகின்றன, இக்கட்சி செய்த துரோகங்களும் பேசப்படுகின்றன. அவைகள் ஒரு காலகட்டத்திற்குள் நடந்தவை என்று நாம் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு பயணத்தை எடுத்து கொண்டால் கூட, தற்பொழுது இலங்கை தமிழர்களுக்கான நிவாரணங்களை கொடுப்பதற்கு தமிழக அரசு முனைப்பு காட்டும், அதுவும் சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய இலங்கை சொந்தங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைப்பதற்கான நிதி போன்ற விடயங்களில் அதிக கவனம் செலுத்தி அவர்கள் முன்னேற்றம் காண்பதற்கான களங்களை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அதன் பின்பு ஆட்சி ஏறிய பின் MK ஸ்டாலின் அவர்கள் அதனை ஒரு கருத்தாகவே ஒரு செய்தியில் குறிப்பிட்டும் இருந்தார். எனவே தற்பொழுது இலங்கை சொந்தங்கள் அந்த அகதி முகாம்களில் தாங்கள் படுகின்ற துயரங்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களை அந்த கோணத்தில் பயணிப்பதற்கான கதவுகளை திறந்துவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைதான் இப்பொழுது எல்லோர் மனதிலும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்று இரண்டு உயிர்கள் தங்களுடைய, அதாவது உயிரை தொலைத்து தங்களுக்கு விடுவு கிடைக்குமா என்று முயற்சித்திருக்கிறார்கள். இதை கேட்கின்ற பொழுது நெஞ்சி வலிக்கின்றது. காரணம், அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பயந்துதான் இந்தியாவிற்கு வந்தார்கள். இப்பொழுது இந்தியாவிலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் உருவாக்கி கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் அந்த ஈழத்தமிழர்களுடைய வீரத்தில் மட்டும் நாம் பங்கு பெற்றுக் கொள்கிறோம். வீரத்தமிழர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் வீரம் காட்டினார் என்கின்ற பொழுது எங்கள் தமிழர் வீரம் காட்டினார் என்று நாம் பெருமிதம் பட்டுக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் படுகின்ற துயர்களில் மட்டும் நாம் கை நீட்டி அவர்களை பாதுகாப்பதிலோ அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதிலோ நாம் ஒரு அரசியல் கோணத்தோடு பயணிக்கின்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே தற்பொழுது அந்த சிறப்பு முகாம்களை கலைத்து விடுங்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன கருத்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சூழலில் இதுதான் சமயம் என்று ஆட்சியாளர்கள் கருதி கொண்டு சிறப்பு முகாம்களை கலைத்துவிட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழச் சொந்தங்கள் அவர்கள் விருப்பப்பட்ட இடத்தில் விருப்பப்பட்ட வேலையில் விருப்பப்பட்ட நிலையில் வாழக்கூடிய வழிமுறைகளை ஆட்சியாளர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள கோரிக்கையாக இருக்கிறது. பல விடயங்களில்
முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் ஈழ விடயத்திலும் அதே முனைப்பை காட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கைதான் பெரும்பாலானோர்கள் மனதில் இப்பொழுது எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. சீமான் அவர்கள் வைத்திருக்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று ஆட்சியாளர்கள் நினைத்துவிடக் கூடாது. இது ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுடைய மனதிலும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். அதற்கான விடிவையும் அதற்கான தெளிவான பதிலையும் ஆட்சியாளர்கள் கொடுத்து இந்த மண்ணிலாவது ஈழச் சொந்தங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம், கோரிக்கை, வேண்டுகோள் அனைத்துமே. இதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்வார்கள் என்றே நாம் நம்புகின்றோம். நன்றியுடன் உங்கள் இன்பா.